ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ என்ன பார்க்க போகிறோமா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்களா அந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். க்ரோம் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கோம் பேஜ்னு இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி கோம் பேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி கோம் பேஜ் வந்து கிளிக் பண்ணிங்களா அந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரிசல்ட்னு இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ லேட்டஸ்ட் ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்னு இருக்குது. ஸோ 13/11/2019 சிவின்னு இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து செக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற டேட்டு 20/11/2019 29/11/2019 டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் ரிசல்ட் பிடிஎஃப் லிங்க் இருக்குது. டவுன்லோட் பண்ணி டீட்டெயில்ஸாக வந்து பார்த்துக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.